நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். விழுப்புரம் அருகே உள்ள வடவம்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் தனசேகரன். இவருக்கு 45 வயது ஆகிறது. சின்னக்கள்ளிப்பட்டியில் உள்ள அங்கம்மாள் கோவிலில் பூசாரியாக இருந்தார். கடந்த 11ஆம் தேதி என்று நடுராத்திரி இவரை யாரோ கொன்று விட்டனர். பெட்ரூமில் படுத்து கிடந்தவர் கொஞ்சம் நேரத்தில் கிச்சனில் சடலமாக கிடந்தார். இது குறித்து வளவனூர் போலீசார் விசாரணையை ஆரம்பித்தனர். ஆரம்பத்தில் யார் யார் மேலேயோ சந்தேகம் எழுந்த நிலையில் கடைசியில் பூசாரியின் மனைவியும் மகளும் சேர்ந்தே இந்த கொலையை செய்தது தெரிய வந்தது. தனசேகரனுக்கு சத்யா என்ற மகள் இருக்கிறார். குமார் என்பவருடன் மகளுக்கு 2017ஆம் ஆண்டில் கல்யாணம் செய்தும் வைத்தார் தனசேகரன். குமார் ஒரு கட்டிட தொழிலாளி, மயிலம் அருகே உள்ள சின்ன நெற்குன்றத்தைச் சேர்ந்தவர். ஆனால் புதுமண தம்பதிக்குள் கருத்து வேறுபாடு இருந்து கொண்டே இருந்தது. இந்நிலையில் தான் குமாரின் நண்பரான முருகவேல் என்பவர் அந்த குடும்பத்துக்குள் அறிமுகமானார். அவர் புதுச்சேரி அரியபாளையத்தைச் சேர்ந்தவர். 35 வயது ஆகிறது. முருகவேலும் ஒரு கட்டிட தொழிலாளி. அதனால் வேலை விஷயமாக அடிக்கடி பேசுவதற்காக குமார் வீட்டுக்கு வந்து போயுள்ளார். அப்போதுதான் முருகவேலுக்கும் சத்யாவுக்கும் கள்ளக்காதல் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே சத்யா கர்ப்பமாகிவிடவும் பிரசவத்துக்கு அம்மா வீட்டிற்கும் வந்திருந்தார். குழந்தையும் பிறந்துவிட்டது. மறுபடியும் மனைவியை தன் வீட்டிற்கு அழைத்துச் செல்ல கணவனான குமார் மாமியார் வீட்டிற்கு வந்துள்ளார். ஆனால் சத்யாவோ கணவனுடன் செல்ல விருப்பம் இல்லை என்றும் சொல்லிவிட்டார். இதனால் குழப்பம் மற்றும் கவலையுடன் குமார் திரும்பிவிட்டார். இது சத்யாவுக்கு இன்னும் சாதகமாகிவிட்டது. கள்ளக்காதலான முருகவேல் அடிக்கடி சத்யாவை சென்று சந்தித்து பேசி வந்துள்ளார். அவர்கள் அடிக்கடி தனிமையிலும் இருந்துள்ளனர். இந்த விஷயம் பூசாரியான தனசேகருக்கு தெரிய வந்தது. மகள் இப்படி வழித்தவறி நடப்பதை அறிந்து அதிர்ச்சியடைந்து மகளை கண்டித்தார். ஆனால் சத்யா அவர் பேச்சை கேட்கவே இல்லை. இதனால் அக்கம்பக்கத்தில் மானம் போகிறது என்று மனமுடைந்த தந்தை அடிக்கடி மகளான சத்யாவை கண்டித்தும் அடித்தும் வந்துள்ளார். ஆனால் சத்யாவின் அவரது அம்மா இவருக்கு முழு சப்போர்ட். தன் மகள் கள்ளக்காரன் தனிமையில் இருக்கும்போது அவருடைய அம்மா அவருக்கு காவல் காத்து வந்துள்ளார். மகளை அவர் கண்டிக்கவே இல்லை, கணவனை தான் திட்டியும் வந்தார். ஒரு கட்டத்தில் தாயும் மகளும் சேர்ந்து தனசேகரனை கொலை செய்யவும் முடிவு செய்தனர். அதன்படி சம்பவத்தன்று போதையில் படுத்து கிடந்த தனசேகரனை மனைவியான ராஜேஸ்வரியும் மகளான சத்யாவும் கிச்சனுக்குள் இழுத்து சென்று அருவாள்மனை கத்தியால் வெட்டி கொலையும் செய்தனர். உயிர் பிரிந்துவிட்டது என்று தெரிந்த பிறகு கள்ளக்காதனுக்கு ஃபோன் செய்து வரவழைத்துள்ளார் சத்யா. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.